மக்களை இதை சீக்கிரமாக செஞ்சு முடிங்க. மார்ச் மாதம் 31ஆம் தேதி முக்கிய அறிவிப்பு தற்போது விடுக்கப்பட்டுள்ளது. அதன்படி என்ன முக்கியமான அறிவிப்பு தற்போது விடுக்கப்பட்டாங்க எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபாக பார்த்தலாம், மார்க்கம் ஸ்கிப் பண்ணாமல் போங்க. உங்களுக்கு இதே போன்ற துல்லியமான விஷயங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்மளோட கீழே இருக்க ரெக் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம். பணம் தொடர்பான இந்த 5 விஷயங்களுக்கு காலக்கெடு மார்ச் மாதம் 31ஆம் தேதியுடன் முடிவடைகிறது என கூறப்பட்டுள்ளது. பணம் பரிவர்த்தனை தொடர்பான விஷயங்களை கண்காணிக்க பான் கார்டுகள் பயன்படுத்தப்பட்டு வருகின்றது. அதனை சம்பந்தப்பட்ட ஆதார் கார்டுகள் இணைக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. அதற்கான கால அவகாசம் பலமுறை நீடிக்கப்பட்டுள்ள நிலையில் தற்போது மார்ச் மாதம் 31ஆம் தேதி வரை கடைசி நாட்கள் என கூறப்பட்டுள்ளது. இதற்குள் இணைக்காவிட்டால் பான் கார்டு செயலிழந்துவிடும் என கூறப்பட்டுள்ளது. நடப்பு நிதியாண்டில் உங்களுக்கான அனைத்து முதலீடுகளுக்கான விஷயங்களையும் சரிபார்த்து கொள்ளுங்கள். ஏதாவது முதலீடு செய்ய மறந்து இருந்தால் அதை மார்ச் மாதத்திற்குள் செய்து முடியுங்கள் என கூறப்பட்டுள்ளது. இந்த நிதியாண்டு முடிய இன்னும் 1 மாதம் அவகாசம் கூட இல்லை. சம்பளம் பெறும் முதலீட்டாளர்களுக்கு வருமான வரி சட்டம் பிரிவு 80ன் கீழ் வரி சலுகை கிடைக்கிறது. இதன் மூலமாக 1.5 லட்சம் வரையில் மிச்சப்படுத்தலாம். மேலும் இந்த ஆண்டின் மத்தியில் சம்பளம் பெறும் ஊழியர்களுக்கு வெவ்வேறு புதிய நிறுவனங்களில் இணைத்து இருந்தால் அவர்கள் வருமான வரியின் 12B படிவற்றை சமர்ப்பிக்க வேண்டும். அந்த படிவத்தில் வருமானம் தொடர்பான விவரங்கள் வழங்க வேண்டும். இதற்கான காலக்கெடு மார்ச் மாதம் 31ஆம் தேதி 2021 முதல் முடிவடைந்த நிலையில் தற்போது நீடிக்கப்பட்டிருந்தது. எனவே நீங்கள் தாக்கல் செய்யாமல் இருந்தால் இந்த காலக்கெடுக்குள் தாக்கல் செய்து மிகவும் நல்லது. வாடிக்கையாளர்கள் தெரிந்து கொள்ளும் முறை சரிபார்ப்பு உட்படாத வாடிக்கையாளர்கள் இந்த மாதமே அதை முடித்துவிட வேண்டும். இதற்கான கால அவகாசம் 2022 மார்ச் மாதம் 31ஆம் தேதிக்குள் கடைசி நாட்கள் என கூறப்பட்டுள்ளது. இதனால் பான் கார்டு மற்றும் ஆதார் கார்டு இணைக்காத நபர்கள் கட்டாயம் இணைத்திருக்க வேண்டும். இல்லை என்றால் பான் கார்டு செயலிழக்கப்படும் என கூறப்பட்டுள்ளது. நன்றி, வணக்கம்.